ஹாய், வெல்கம் டு பவிஸ் பண்ட்ரி. இன்னைக்கு டீ கடையில் இருக்க அந்த ஸ்வீட் போண்டாவே மிஞ்சிற அளவுக்கான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம், எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். இந்த மாதிரி பழுத்த பச்சை வாழைப்பழத்தை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை வாழைப்பழம் நிறைய பேருக்கு வாங்க தெரியாதுன்னு யோசிப்பாங்க. அந்த மஞ்சளாக இருந்தால் அது பச்சை வாழைப்பழம் தயசு, அது கிடையாது. இந்த மாதிரி பச்சையாக இருக்கணும். அப்படியே அந்த வந்து பார்க்கறதுக்கு மேலே தோல் இப்படி இருக்குங்க, ஆனால் உள்ளே சாப்பிட்டீங்கன்னா செம ஸ்வீட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பச்சை வாழைப்பழத்தில் செய்கிறேன். நீங்கள் இந்த நேந்திரம் வாழைப்பழத்துலையோ செவ்வாழையிலையோ கூட நீங்கள் செஞ்சு கொடுக்க, நிஜமாக செம சூப்பராக இருக்குங்க. இப்போது கட் பண்ணியிருந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சிடலாம். நீங்கள் ஸ்மாஷர் வச்சு மசித்தாலும் சரி, இல்லை ஃபோர்க் அந்த மாதிரி வச்சு மசித்தாலும் சரி. ஏன்னா இப்போ வந்து மழை மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு, காலையில் வெயில் அடித்தாலும் சாயங்காலத்தை மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ எதாவது சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கும் பசங்களுக்கு. நல்லா மசிச்சுக்கணும், கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்கக்கூடாது. இதில் மிக்சியில் போட்டு பிளெண்டர்லாம் அடிச்செல்லாம் எடுத்துடாதீங்க, நல்லா இருக்காது டேஸ்ட்டு. வாழைப்பழத்தை நல்லா இந்த மாதிரி நசுக்கியாச்சுங்க. நீங்கள் பிளெண்டர்லாம் போடாதீங்க, போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது இன்னொரு பவுலுக்கு மாற்றிப்போம். இப்போ இது பவுல் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு வெல்லத்தை போட்டுக்கலாம். நான் ரெண்டு பச்சை வாழைப்பழத்துக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் வேணுன்னாலும் நீங்கள் சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். நான் வெல்லம் ஒரு கப் எடுத்திருக்கேன், உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம நசுக்கணும் இல்லைங்களா வாழைப்பழத்தை, அதை வந்து இது கூட சேர்த்துருவோம். இப்போது இந்த வெல்லம் நல்லா இதில் கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதுக்கான மாவை நம்ம சேர்ப்போம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. தயவுசெய்து தண்ணி ஊற்றியெல்லாம் கரைக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் இப்படி பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் பாகு வெல்லம் அப்படின்லாம் கிடையாதுங்க, நீங்கள் நார்மல் வெல்லமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாகு வெல்லம் சேர்த்தா ரொம்ப கலர் டார்க்காக இருக்கும், ஒரு சிலருக்கு அந்த டார்க்காக இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் மீடியமாக இருக்கிற நார்மல் வெல்லமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெல்லம் போட்டு கரைச்சாச்சு, நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம். வெள்ளத்துலேருந்து கரைஞ்சாவே இவ்வளோ தண்ணி லிக்விட் ஆகிடுங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கான கோதுமாவை நம்ம சேர்த்து நல்லா வந்து கெட்டியாக பசைஞ்சிக்கலாம். மொத்தமாக கோதுமாவை கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பதம் கரெக்டாக வரும். இல்லை நீங்கள் விஸ்க் வச்சு அடிச்சுக்கிறதுனாலும் கொஞ்சம் இது பண்ணி அடிச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் வாழைப்பழம், எந்த வாழைப்பழம் இருந்தாலும் சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணுமா, பசங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக கொடுக்கணுன்னீங்கன்னா இது சட்டுன்னு ஒரே ஒரு 5-10 நிமிஷம் போதுங்க அதிகபட்சம் டைம். சூப்பராக செஞ்சிடலாம். நமக்கு பழத்தையும் சாப்பிட வச்ச மாதிரி இருந்துச்சு, ஈவினிங் புதுசாக ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்ச மாதிரியும் இருந்துச்சுங்க. இது மா எல்லாம் ஃபுல்லாக நல்லா கலந்தாச்சு. நான் ரெண்டு வாழைப்பழத்துக்கு ஒரு கப் வெல்லமும் 1.5 கப் மாவும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சுகரு. ஸோ எடுத்து ஊற்றும் போது இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி, அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போட்டால் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி எண்ணெயில் விடும்போது இப்படி விழணும். நீங்கள் இது ஸ்பூன்லேயோ இல்லை கையிலேயோ கூட எடுத்து விடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுப்போம். இப்போது பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம அப்படி அப்படி போட்டுடலாம். இது வந்து ரொம்ப ஷேப்பெல்லாம் வராதுங்க, கொஞ்சம் அப்படி இதுதான் இருக்கும். ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க, ஏன்னா பொரிஞ்சதுன்னா கொஞ்சம் பெருசாகும் உப்பும். போட்டதுமே திருப்பிடாதீங்க, ஏன்னா போட்டோடனே திருப்பிவிட்டீங்கன்னா ஒரு மாதிரி வந்து கரைஞ்ச மாதிரி போயிடும். ஸோ கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் திருப்பி விட்டீங்கன்னா போதும். முக்கியமான விஷயம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. எண்ணெய் காயாமல் இருந்தது அப்படின்னா வந்து எண்ணெய் நிறைய குடிக்கும். நீங்கள் சோடா மாவு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா வாழைப்பழத்தில் இருக்க அந்த இதே வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துருச்சு, இப்போ இதை எடுத்துருவோம். நீங்கள் கோதுமாவை போட்டு செஞ்சுருக்கனால கொஞ்சம் கலர் வெல்லமும் போட்டுருக்கனால கலர் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் மைதாமாவும் சக்கரை போட்டிங்கன்னா கலர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா லைட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். நிஜமாகவே பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்குங்க. செம சாஃப்டாக இருக்குங்க, நிஜமாகவே சான்ஸே இல்லை. ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாழைப்பழம் வேணாம் அப்படின்றவங்க கூட செம சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டே பிடிக்க முடியாதுங்க இந்த வாழைப்பழத்தில் தான் செஞ்சது அப்படின்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு குட்டீஸாக அசத்துங்க. நிஜமாகவே
செம்ம சூப்பராக இருக்குங்க. நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.